கொரோனா தொற்று தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதில் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களின் பங்கு அளப்பரியது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார். NSS எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக சேவையாற்றிய திட்ட அலுவலர்கள் தன்னார்வலர்களுக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் சிறப்பாக சேவையாற்றிய நிறுவனம் மற்றும் திட்ட அதிகாரிகள் தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2018-19 ஆண்டிற்கான நாட்டு நலப்பணி திட்ட விருதுகளை தில்லியில் காணொலி காட்சி வாயிலாக குடியரசுத் தலைவர் வழங்கினார். இவ்விழாவில் சிறப்பாக பணியாற்றிய பல்கலைக்கழகம், திட்ட அலுவலர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோருக்கு 3 பிரிவுகளில் மொத்தமாக 42 விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் சிறப்பாக பங்காற்றியதாக குறிப்பிட்டார். தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் போன்றவற்றின் முக்கியத்துவம் குறித்து இவர்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வு தொற்று பாதிப்பை குறைக்க உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இந்த நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களாக பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த சுமார் 40 லட்சம் மாணவர்கள் செயல்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டு நலப்பணி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் கல்வியின் மூலம் சேவை என்பதே என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். COVID-19 के महामारी ने संपूर्ण विश्व को गंभीर विपदा में डाल दिया है। इस विपदा के अनेक आयाम हैं। इस वैश्विक महामारी के विरुद्ध संघर्ष में राष्ट्रीय सेवा योजना के स्वयंसेवकों ने सोशल डिस्टेंसिंग तथा मास्क के प्रयोग के लिए जागरूक बनाया है। क्वारंटीन के दौरान लोगों तक खाद्य सामग्री एवं अन्य उपयोगी वस्तुएं पहुंचाने में योगदान दिया है। इन युवाओं ने COVID-19 के कारणों और उसकी रोकथाम के संबंध में जानकारी का प्रचार प्रसार करने में सरकार एवं गैर सरकारी संगठनों को अनेक प्रकार से सहायता प्रदान की है। இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பங்கேற்றார். கல்வி, சுகாதாரம், குடும்ப நலன், ஊட்டச்சத்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக சேவை, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தன்னலமற்று சேவையாற்றுவதை முக்கிய குறிக்கோளாக நாட்டு நலப்பணி திட்டம் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.